வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் பார்ப்போம். இன்னைக்கு ரெண்டு பார்க்கறதுக்கான காரணம் என்னன்னா, நான் ஒரு முக்கியமான வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஆன்லைன் மூலியமாக வந்துட்டு நம்ம பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி வச்சுருந்தேன். நிறையா ரிசர்ச் பண்ணி சர்ச் பண்ணிலாம் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே வந்துட்டு மொத்தமாக எரேஸ் ஆகி போச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த வீடியோ எப்படி இருக்கும்னா, நம்ம வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் வந்துட்டு நமக்கு பணம் வரும், இல்லைனா டேட்டா என்ட்ரி பண்ணால் பணம் வரும், அந்த மாதிரி இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு மாதம் மாதம் வந்துட்டு ஒரு ஜெனியூனான ஒரு அமௌண்ட்டு, டீசெண்டான ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிற மாதிரி தான் அந்த பார்ட் டைம் ஜாப் வந்துட்டு இருக்கும். நான் அதை தான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். ஓகே, நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து மேக் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஃபுல்லாக டெலிட் ஆன உடனே ஒரு பயங்கர டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் உள்ள வந்துட்டு அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன். பொதுவாக நம்ம வந்துட்டு ஒரு லோன் வீடியோ பார்க்குறோம்னா, முக்கியமான நம்ம மூணு விஷயம் சொல்லுவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவைகள் இருந்தால் மட்டும் லோன் எடுங்க. உங்கள் மொபைல் அப்ளிகேஷனில் எந்த செட்டிங்ஸ் மாற்றுறதா இருக்கட்டும் சரி, இல்லை நீங்கள் அதிக என்கொயரி பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லோன் எடுக்கிறது வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் அதே சமயம் நம்ம வந்துட்டு ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறோம்னா, பேங்காக இருந்தாலும் சரி, ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, 7 days அப்ளிகேஷன் தவிர, ஸோ நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா அது ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டால் எந்த இஷ்யூமே வந்துட்டு வராது. ஒருவேளை உங்களுக்கு வந்து பணம் கட்ட முடியாத சூழ்நிலை வரும், அந்த மாதிரி வரக்குள்ள நீங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறவங்கள்ட்ட எந்த இதுவுமே பேசிக்காமல் நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோலையுமே வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை பற்றினா A to Z வந்து டீட்டெயில் சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனை பார்க்க போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த அப்ளிகேஷனில் ஸோ நம்ம வந்துட்டு லோன் அப்ளை பண்ணுறதுலேருந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்தவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் இந்த அப்ளிகேஷன் மேலே எந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த அப்ளிகேஷனோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இது தேவையா தேவையில்லையான்றதை நீங்களே உங்களாலே வந்துட்டு முடிவு பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனுக்கோட வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட் தாங்க வந்திருக்கோம். வெப்சைட்டில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் லோன் வந்துட்டு ஈஸியாக கொடுப்போம், ஃப்ரெண்ட்லியான லோன் தான் நாங்கள் வந்து கொடுப்போம், ஏகப்பட்ட லோன் ஆப்ஷன் எங்கள்கிட்ட இருக்குது. சிபிலில் வந்துட்டு நீங்கள் எடுத்து, அதாவது நம்ம ரிஜெக்ட் ஆகுதுன்னா சொல்கிறோம் இல்லைங்களா, இம்பாக்ட் ஆகுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம் யார் வேணால். இதில் வந்துட்டு நிறையா லோன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்துட்டு ஹோம் லோன் இருக்குது, எல்லா விதமான லோனுமே இருக்குது. இங்கே நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைன் மூலயமா ப்ராசஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்துடும். இதில் பாருங்கள் நிறையா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சனல் லோன் இருக்குது, ஸோ வெஹிக்கிள் லோன் இருக்குது, ஹோம் லோன் இருக்குது. நான் அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த மெடிக்கல் மட்டும்தான். ஏன்னா வந்துட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து திடீர்னு வரும். நமக்கு மற்றபடி சேலரி, அட்வான்ஸு, நம்ம வந்து வண்டி வாங்க போகிறோம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டு தான் போவோம். பட் இந்த மெடிக்கல் மட்டும்தான் எப்போவுமே வந்துட்டு நமக்கு திடீர்னு வரக்கூடிய வந்துட்டு ஒரு விஷயம். அதனால் மேக்ஸிமம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னால் நீங்கள் வந்து தயங்கவே தயங்காதீங்க, தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கடுத்து நம்ம அப்படியே கீழே ஸ்கோல் டவுன் பண்ணிட்டு போனோம்னா, ஸோ லோனை வந்துட்டு லோன் அவங்களோட டீட்டெயிலை பற்றி சொல்லியிருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் டேட்டா வந்துட்டு செக்யூராக தான் நாங்கள் வச்சிருப்போம், இன்ஸ்டண்ட்டாக அப்லோட் கொடுத்துருவோம், ஸோ ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. உங்களோட ரீபேமெண்ட் ஷெடியூலை வந்துட்டு நீங்களே வந்து ஃப்ளெக்சிபிளாக பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இருக்கிறதுக்கான அந்த டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணுறோம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறோம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மணி நம்மளோட வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே நம்ம கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு போகலாம். ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக நார்மலாக எந்த டீட்டெயிலுமே சொல்லலை, நம்ம வழக்கம் போல் இருக்கிற மாதிரி தான். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலிமா கூட டீட்டெயிலாம் வந்து தெரிஞ்சிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பரை போட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா டீட்டெயிலாக அதில் வந்து ஷேர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் கால் பண்ணுறதுக்கான நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இது வந்துட்டு இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம சோஷியல் மீடியா மூலிமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, யூடியூப்பு இது எல்லாமே இருக்குது. காண்டாக்ட் டீட்டெயிலில் நம்ம போய் கிளிக் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கொயரி மட்டும் தான் பண்ண முடியும். ஃபீட்பேக் நம்ம அதாவது நம்மளோட பேர், மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, சப்டைட்டில் என்ன அப்படின்ற மாதிரி வந்து டைப் பண்ணிவிட்டு நம்மளோட என்ன என்கொயரிஸ்லாம் இருக்குது அப்படின்றத டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டா நமக்கு அவங்க கால் பேக் கொடுப்பாங்க. அப்படியே இந்த இது அந்த நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இதை வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும் நம்மளால். ப்ளே ஸ்டோருக்கு வந்தாச்சு. ப்ளே ஸ்டோரில் பார்த்திங்கன்னா லோன் டேப் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. லோன் டேப் கிரெடிட் ப்ராடக்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது இவங்களோட அஃபிஷியல் நேமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. 3.7 star வந்து கொடுத்துருக்காங்க. 7.669 வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 1 million பேருக்கு மேலே அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அபவுட் ஆப்ஷனில் நம்ம செக் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த வித டீட்டெயிலுமே கொடுக்கல. நம்ம வந்துட்டு அவங்களோட வெப்சைட்டில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதை தான் வந்துட்டு இவங்க இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க.
அப்படியே நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து லோன் கொடுத்தா எத்தனை மாதம் வந்துட்டு 1 லட்சம் ரூபா லோன் கொடுத்தா 36 மாதம் எவ்வளோ வந்து ப்ராசஸிங் ஃபீஸு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இஎம்ஐ எவ்வளோ அப்படின்றது எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல வந்து கால்குலேட் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே போனோம்னா என்னென்ன ஊரில் இவங்க வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையிலேயும் வந்துட்டு இவங்க லோன் கொடுக்குறாங்களா, மோஸ்ட்லி தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம், ஏன்னா இவங்களுக்கு வந்து கலெக்ஷன் டீம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் பண்ணுறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க கலெக்ஷன் டீம் வந்துட்டு இன்னும் செட் ஆகலை, செட் பண்ணல, ஆனால் சென்னையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ காண்டாக்ட் நம்பர் அங்கே பார்த்த காண்டாக்ட் நம்பரு, மெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வெப்சைட்டோட லிங்க், அவங்க ஆஃபீஸ் அட்ரஸ், இவங்களோட ஆப்போட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 7.1.0.1 வந்து கொடுத்துருக்காங்க. மே மாதம் 11/2023 கடைசியாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு ரிக்வஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5. இந்த அப்ளிகேஷன் லான்ச்சிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 2019 10ஆம் தேதி மார்ச் மாதத்தில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, சாரி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளே ஸ்டோரில் இப்போ ரிவ்யூ நம்ம பார்த்துட்ருக்கோம். ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமாக இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, எனக்கு மெசேஜ் வந்துச்சு, எனக்கு லோன் கொடுக்குறதா சொல்லி வந்துச்சு, ஆனால் டீட்டெயில் கொடுத்தா எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆகி போச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம அதிகமாக செக் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு நார்மலாக காமனாக நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளால் வந்துட்டு நம்ம செக் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்புறது, அதை அனுப்புறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியாது. இதில் நார்மலாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு வந்து லோன் அமௌண்ட் அதிகமாகலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் 814, எனக்கு 1 லட்சம் ரூபா தான் லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு காமனாக எல்லாரும் நார்மலாக சரி பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் மட்டும் தான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அவங்களும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. இப்போ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டுக்குள்ளே வந்துட்டுங்க, இதில் பார்த்தீங்கன்னா லோன் டேப் அப்படின்றத போட்டு இப்போ வந்துட்டு April 1, 2023 வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வந்து கால் பண்ணி வந்துட்டு திட்டுறாங்க, மிரட்டுறாங்க, ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல தாங்க, நம்ம பார்க்குற அப்ளிகேஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் பண்ணுறது தான், ரெக்கவரி ஏஜென்ட் வந்து அப்யூஸு, ஸோ திட்டுறாங்க, அவங்க பேரெல்லாம் போட்டு இந்த இடத்துல வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்காக தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு தேவைகள் இருக்குன்னா கலெக்ஷனுக்காக உங்களுக்கு கால் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து டைம் கேட்காதீங்க. அவங்கள்ட்ட டைம் கேட்டிங்கன்னா சத்தியமாக கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க கமிஷன் பேஸில் வேலை செய்யலாம், இல்லை ஏதாவது டார்கெட் பேஸில் வந்து வேலை செய்யலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து வேலையில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால உங்களை வந்துட்டு அவங்க பணம் கட்டுறதுக்காக ஏதாவது மிரட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சட்டப்படி அது பண்ணக்கூடாது. அதுக்கான சாலிடு ப்ரூஃப் இருந்துன்னா நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கும் ஆர்பிஐக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம்னா, டைம் கேட்கணும்னா, நம்ம வந்துட்டு வீடியோவில் சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்களோட மெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர், அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணி நீங்கள் வந்து டைம் கேட்கலாம். அதுதான் வந்துட்டு கரெக்டான வேவாக இருக்கும். மெயில் மூலமா டைம் கேளுங்க, கண்டிப்பாக வந்துட்டு அது எல்லாமே டாக்குமெண்டடு. ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நிறைய பேர் டைமும் வாங்கியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தாலும் சரி, ஆப்பில் சந்தேகம் இருந்தாலும் சரி, கமெண்ட் மூலியமாக சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.